YouTube channel நண்பர்களே அனைவருக்கும் இறை வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிறுதுத்தி. துத்தியில் ரெண்டு வகை இருக்குது, பெருதுத்தி சிறுதுத்தி. இந்த சின்ன அதாவது சிறுதுத்தினா இலை வந்து இப்போ எதிரடுக்குகளில் இருக்கும், இலையை புரட்டினீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த காய் வந்து சின்ன வயசில் விளையாடும் போது சீப்புக்காயின்னு சொல்லி விளையாடுவாங்க. கியர் மாதிரி பல் அடுக்கு அப்படி அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் வரும். பழமொழி எப்படி சொல்லுவாங்கன்னா, துத்தி மூலத்துக்கு கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துத்தியை கிராமத்தில் கடுமையான அனலில் வேலை செய்கிறவங்க, அதாவது சமையல் வேலை செய்கிறவங்க, டைலரிங் வேலை செய்கிறவங்க, வாகன ஓட்டிகளாக டிரைவராக இருக்கிறவங்க, இந்த மாதிரி நெடுநேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு மூலாதார சூடுன்னு சொல்லக்கூடிய உடல் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும், மூலாதார சூடு ஏறும். அப்போ இந்த மூலாதார சூடுன் காரணமாக ஆசன வாயில் முடிச்சு மாதிரி இருக்கும், சதை துருத்திக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு வெடிப்புகளாக இருக்கும், ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பைல்ஸு பிஸ்டுலா ஃபிஷர்ஸ். உள் மூலம், அதே மாதிரி வெளி மூலம், இரத்த மூலம், பௌத்திரம்னு சொல்லுவாங்க, உள்ளேயே அடைச்ச மாதிரி இருக்கும். இப்படி எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் சில வகையான இந்த பைல்ஸுக்கு ஜெனட்டிக் ரீசன் இருக்குது, மரபு ரீதியான காரணங்களும் இருக்குது. அந்த மாதிரி இந்த மரபு ரீதியான காரணங்களை ஹோமியோபதியில் தீர்வு இருக்குது. நம்மளுடைய மரபொழி மருத்துவத்தில் இந்த துத்திக்கீரை சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க. நாம் இதை எப்படி மூலத்துக்கு பயன்படுத்தலாம்? கர்ப்பிணி பெண்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்காது, ஆனால் கருவுற்ற பிறகு அவங்களுக்கு இந்த மூலம் பிரச்சனை இருக்கும். வயிறு பெருசாக ஆக மலவாய் இருக்கு இல்லைங்களா, அசுத்த ரத்தநாளம், நம்மளுடைய மூலாதாரத்தில் மூலவாய் ஆசனவாய்கிட்ட 18,000 தாய் நரம்புகளுடைய அதனுடைய முடிவு அந்த இடத்துல தான் இருக்குது. அதனால் அங்கே வந்து அசுத்த ரத்த நாளம்னு ஒரு ரத்த நாளங்கள் இருக்குது. உடம்புல ரெண்டு நாளம் இருக்குது, ஒன்று சுத்த ரத்த நாளம், இன்னொன்று அசுத்த ரத்த நாளம். அந்த கெட்ட ரத்த நாளம் ரத்தம் இருக்கு இல்லைங்களா, ரத்த நாளங்கள் நரம்பு, கிராமத்தில் சொல்லுவாங்க முக்குனா மூலம்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் முக்கிய மலம் கழிக்கிறாங்களோ, முக்கிய மலம் கழிக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயமாக மூலம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் அது பல சிக்கலுக்கு வழிவகுக்கும். அதனால் மலச்சிக்கல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த துத்திக்கீரை கீரையாக உணவில் எடுத்து சாப்பிட்லாம், துத்திக்கீரையை துவட்டி சாப்பிட்லாம். மூலம் வந்துருச்சு, ஆசன வாயில் மூலம் அந்த மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, ரத்தம் பீரிட்டு வர்றது, வெடிப்புகள் இருக்குது, இந்த சீழ் மூலமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் காலையில் இந்த ஒரு கைப்பிடி இந்த துத்தி இலையை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து அந்த சாறை நீராகாரம் அப்படின்னா மோரில் கலந்து தினசரி காலை மாலை 21 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த அசுத்தரத்தினால புடைப்பும் அந்த மூல சதை துணுக்குகள் துருத்திக்கிட்டு வந்திருந்தது இதையெல்லாம் மாற்றத்துக்கு வரும். கிராமத்தில் என்ன ஒரு மரபொழி மருத்துவத்தில் சொல்லுவாங்கன்னா, விளக்கெண்ணெயில் வதக்கி லங்கோடு மாரி கௌபீனம்னு சொல்லக்கூடிய லங்கோடு மாதிரி கட்டுவாங்க. வலி ஓவராக அதிகமாக இருந்ததுன்னா விளக்கெண்ணெயில் வதக்கி கட்டுவாங்க. இதுவும் ஒரு மரபு சார்ந்த மருத்துவ முறை தான் இது. அதே மாதிரி இந்த துத்தி இலையை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, இதை மென்று ஒரு அஞ்சலை சாதாரணமாக எந்த நோய் வரக்கூடாது, இது கோடை காலம், கோடை காலத்தில் அதீத உஷ்ணம் ஏற்பட்டு மலச்சிக்கல் ஏற்படுது, அப்படி மலச்சிக்கல் வராமல் இருக்கணுன்றவங்க இந்த துத்தி இலையை ஒரு அஞ்சலையை மென்று சாப்பிட்லாம். ஒன்றும் எந்த ஒரு பச்சை வடையோ இதுவோ இருக்காது, சாப்பிட்ற மாதிரி தான் கொமட்டல் கூட இருக்காது, இயல்பான சுவையில் இருக்கும். இந்த துத்தி இலை பூவையும் மென்று சாப்பிடலாம், நல்ல சாப்பிடக்கூடிய பதத்தில் தான் இருக்கும். அதனால் துத்தி மூலத்துக்கு கத்தி, அதனால் ஆப்ரேஷன்ற பேரில் இங்கே பாருங்கள், எல்லா நோய்க்கும் வெட்டுறது தீர்வு இல்லைங்க, அந்த உறுப்பை திரும்பியும் வேலை செய்ய வச்சு அது பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் மருத்துவம். மூலத்துக்கு போய் ஒவ்வொரு பகுதியாக வெட்டுறீங்க, அந்த மருத்துவர்கிட்ட கேளுங்க, இப்போ இந்த பகுதியில் வெட்டிட்டீங்க, திரும்ப மூலம் அந்த ரத்த நாளை முடித்து இன்னொரு இடத்துல வருமானு கேளுங்க, அடுத்த இடத்துலையும் வரும், எவ்வளோதான் நீங்களும் வெட்டிட்டு போவீங்க. அதனால் இன்னொரு பக்கம் பாருங்கள், வட இந்தியாவிலேருந்து ஒரு கும்பல் வந்து இந்த கயிறு கட்டுறதுன்னு நூல் கட்டுறாங்க. இந்த நூல் கட்டுறதுன்னு போய் நமக்கு தெரிஞ்ச சில பேர் எனக்கு போயிட்டு வந்துட்டு, ஐயா இது மாதிரி நூல் கட்டிட்டோம், நூல் கட்டுனா இந்த வலி மிகுதியாக்கும், இங்கே பாருங்கள் அசுத்தரத்தினால் புடைப்பு அந்த நரம்பு புடைச்சிட்ருக்குல அதில் நூலை கட்டிடுறான், இறுக்கி கட்டினோடனே அந்த இடத்துல கருத்து போய் வலி இன்னும் அதிகமாகும், தாள முடியாத வலி இருக்கும்.
அது கொட்டிடுது, இதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறான். ஒவ்வொருத்தவனும் இங்கே பாருங்க, வட இந்தியாவிலேருந்து வந்து இங்கே முகாமிட்டுருக்கானுங்க. நம்ம பகுதியில் எங்கேயோ ஒரு இடத்துல ரூமை போட்டுக்கிட்டு சின்னதாக ஒரு பிட்டு நோட்டீஸ் ஒன்று அடித்து எங்கே பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டு இந்த மண் சார்ந்து மருத்துவம். இங்கே பாருங்கள், திருநெல்வேலியில் போய் அல்வா விற்க முடியுமா? திருப்பதியில் போய் ஒரு மனுஷன் லெட்டை விற்க முடியுமா? அது மாதிரி தாங்க தமிழ்நாட்டுக்கு மருத்துவத்தை யாரும் இங்கே கொண்டு வர முடியாது. ஏன்னா எப்போ கொண்டு வர முடியும்? நீங்கள் இயற்கை சார்ந்த அறிவு, மரபு சார்ந்த அறிவு இல்லைன்னா பாருங்கள், ஏற்கனவே சொன்னோம், விளக்கெண்ணெயை நம்மகிட்ட விற்றுட்டு போனோம் ஃப்ரெஞ்ச் ஆயில்ன்ற பேரில், தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? வெறும் விளக்கெண்ணெயை ஃப்ரெஞ்ச் ஆயில்ன்ற பேரில் விளம்பரப்படுத்தி விற்றுட்டு போனான். பெண்களுக்கு மாதவிடாய் வலிக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஆயிலை தடவுங்க, வயிற்று வலிக்கு தடவு போனான். விற்றது விளக்கெண்ணெய், நாம் விளக்கெண்ணெயாக இருந்தோம்னா நம்மகிட்டே விளக்கெண்ணெயை விற்றுட்டு போயிடுவான். அதனால் இந்த வட இந்தியாவிலேருந்து வந்து இங்கே மருத்துவம் பண்ணிக்கிட்டு எங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கிறான். அவங்களுக்கு எனக்கும் தொழில் போட்டி எதுவும் கிடையாதுங்க. இந்த மண் சார்ந்த மக்களுடைய இந்த ஓன்ட்டே இருக்குங்க, கையில் விளக்கெண்ணெய் என்ன சொல்லுவாங்க, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கையில் வெண்ணெய் இருக்குது, நெய்க்கு அலையாதீங்க. உங்கள் ஊரில் கிராமப்புறங்களில் வாய்க்கால் வலையில், இப்போ நான் பேசிகிட்ருக்க இந்த இடமே ஒரு புதர்கிட்ட தான் நின்று பேசிகிட்ருக்கேன், சும்மா வயல் வரப்புகளை கிடக்குது. உங்களுக்கு அடையாளப்படுத்தி இந்த மண் சார்ந்த மருத்துவம் அழியாமல் இருக்கிறதுக்காக மக்களிடையே இந்த விழிப்புணர்வை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன். பல வீடியோக்களில் போட்டாச்சு, திரும்ப திரும்ப இந்த துத்தி சம்மந்தமாக எனக்கு நிறைய ஃபோன் வருது. நண்பர்களே, நல்லா தெரிஞ்சிங்க, சிறு துத்தின்றது இந்த மாதிரி இலை முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பச்சை நிறத்தில் இருக்கும், பின்னாடி திருப்புனீங்கன்னா வெள்ளையாக இருக்கும், காய்கள் இந்த மாதிரி இருக்கும், பார்த்துங்க சீப்பு காயின்னு சொல்லுவாங்க, அடுக்கடுக்காக இருக்கு பாருங்கள், வெட்டு வெட்டா மஞ்சள் பூ நேரத்தில் இலை பெருசாக இருக்கிறது பெருதுத்தி, அதை பயன்படுத்த வேண்டாம், சிறுதுத்தியை பயன்படுத்துங்க. இதை எந்த வகையில் வேணாலும் சொல்லலாம், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறை வச்சுருப்பாங்க, கை வைத்தியமாக இருக்கும், அந்த முறையெல்லாம் பின்பற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது உணவு தானே தவிர மருந்து கிடையாது, உணவையே மருந்து ஆக்கியிருக்கிறது தான் நம்மளுடைய தமிழ் மருத்துவம். நன்றி நண்பர்களே.